ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோஜயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையாம் பகவதி உத்தமஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டகி. முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காயத்தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம். ஹரே கிருஷ்ணா. ஷில குருதேவுக்கு ஜெய். ஷில பிரபாதுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 29 நாரதருக்கும் மன்னர் பிராச்சீன பர்ஹிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 83. ஏதத் அத்யாத்ம பரோக்ஷயம் கீதம் தேவர்ஷினானக யாக ஸ்ராவயேத்ய ஸ்ருணுயாத் சாலிங்கேன விமுச்சியதே. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஏதத் இந்த அத்யாத்ம ஆன்மீக பரோக்ஷயம் ஆதாரபூர்வமான விளக்கத்தினை கீதம் சொல்லப்பட்ட தேவருஷினா மாமுனிவர் நாரதரால் அகை ஓ குற்றமற்ற விதுரனே யா யாரேனும் ஒருவர் ஸ்ராவயேத் எடுத்துரைக்கலாம் யா யாரேனும் ஒருவர் ஸ்ருண்யாத் கேட்கலாம் ச அவன் லிங்கேன உடல் கருத்துடைய வாழ்க்கையிலிருந்து விமுச்சியதே விடுவிக்கப்படுகிறான். டிரான்ஸ்லேஷன். அன்பார்ந்த விதுரனே, ஜீவனின் ஆன்மீக தோற்றத்தை பற்றி மாமுனிவர் நாரதர் விளக்கி அருளியுள்ள இந்த சரிதத்தினை ஒருவர் கேட்டாலும், அவ்வாறு கேட்டதை பிறர்க்கு எடுத்து கூறினாலும், அவர் உடல் கருத்துடைய வாழ்க்கையிலிருந்து நிச்சயம் விடுதலை அடைவார். பர்பட் பை ஷில பிரபா. ஜெய் ஷில பிரபாத். ஆன்மீக ஆத்மாவின் கனவே உலகப் படைப்பாகும். பிரம்ம சம்ஹிதை கூறியுள்ளது போல உலகிலுள்ள அனைத்து தோற்றங்களும் மகாவிஷ்ணுவின் கனவே ஆகும். யா கார்ணார்ணவை ஜலே பஜதிஸ்ம யோகா நித்ராம் அனந்த ஜகதண்ட சரோம கூப்ப. அதாவது, மகாவிஷ்ணுவின் கனவினாலேயே இந்த உலகம் படைக்கப்பட்டது. உண்மையான சத்தியமான மேடை என்பது ஆன்மீகமான உலகம் ஆகும். ஆனாலும் ஆன்மீக ஆத்மா முழு முதற் கடவுளைப் போல பாவனை செய்ய விரும்பிய போது அவன் இக்கரை பிரதேசமான உலகப் படைப்பினில் வைக்கப்படுகிறான். இயற்கையின் குணங்களுடன் உயிர் தொடர்பு கொண்ட பின்னர் சூட்சும உடல் மற்றும் ஸ்தூல உடல் வளர்ச்சி பெறுகிறது. நாரத மாமுனிவர் அல்லது அவரது அடியவர்களுடன் தொடர்பு கொள்ளும் பாக்கியம் ஒருவன் அடைந்தான் என்றால், அவன் உலகப் படைப்பு என்னும் இந்த கனவு பிரதேசத்திலிருந்தும் உடல் கருத்துடைய இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்தும் முழுமையாக விடுதலை அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 29 நாரதருக்கும் மன்னர் பிராச்சீன பர்ஹிக்கும் இடையே நடைபெற்ற உரையாடல் என்னும் தலைப்பில் பதம் 83 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல்.